இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரி, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்ட நற்செய்தி லூக்கா நற்செய்தி 19:41-44 முறைய. இயேசு கிறிஸ்து எத்தனை முறை அழுதாரு நமக்கு தெரியாது, ஆனால் விபடி அடிப்படையில் அவர் 3 முறை அழுததாக வேதம் சொல்லுகிறது. ஒன்று, லாசர் இறந்தபோது அவர் குமரி அழுதார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது பிரியமார்களே சிலுவையில் தொங்குகின்ற பொழுது பலத்த குரல் எழுப்பி இம்மக்களுக்காக கதறி அழுது செபித்தார் என்று பார்க்கிறோம். மூன்றாவது பிரியமார்களே, நிடத்திலே அவர் கொஞ்சம் அழுதார். எங்கே என்று பார்க்கிறபோது எருசலேமை பார்த்து அழுகிறார். லாசரை பார்த்து அழுகின்ற பொழுது தன்னுடைய நண்பன் இறந்து விட்டானே என்பதற்காக அழுகிறார். ஆனால் சிலுவையில் அவர் அழுகின்ற பொழுது இந்த மனு மக்கள் மீட்கப்பட வேண்டும் என்று அழுகிறார். ஆனால் எருசலேமை பார்த்து அழுகின்ற பொழுது இந்த மக்கள் மனமாறவில்லையே என்று சொல்லி அழுகிறார். முதல் இரண்டு அழுகை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அழுகை, ஆனால் மூன்றாவது சொன்ன பார்த்தீங்களா, எருசலேமை பார்த்து நச்சிரை தான் வாசி, எருசலேமை பார்த்து இந்த கோழி தன் குஞ்சுகளை வைத்து காப்பதவர், இறக்கைகள் வைத்து காப்பதவர் காத்தானே, ஆனால் மனம் திரும்பலையே, கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தையும் உணரவில்லையே என்று சொல்லி அவர் கதறி அழுவதை பார்க்குறோம் பிரியம். ஏன்னா பின்னாடி ஒன்று நடக்கப்போகுது, அவங்களுக்கு அழிவு வரப்போகுது, அவர்கள் அழிய போகிறார்கள். அவர்களுக்கு வருகிற அழிவை எண்ணி, மீட்கப்படாமல் அழிய போகிறாள் எண்ணி, அந்த அழிவை எண்ணி அந்த மக்களை பார்த்து, எருசலேமை பார்த்து, எருசலேம் மக்களை பார்த்து அவர் அழுவதை பார்க்குறோம். அங்கே சொல்ல ஒரே வார்த்தை, கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தினை அறிந்து கொள்ளவில்லையே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிலே, கடவுள் நாம் தேடி வருகிற காலத்தை நாம் அறியவில்லை என்று சொன்னால், மனம் திருந்தவில்லை என்று சொன்னால், பாவத்தை அறிக்கையவில்லை என்று சொன்னால், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள சொன்னால், கடவுள் இனிமே அழமாட்டார். நம்ம தான் அழணும், நம்ம சாந்தவன் தான் அழுவான். இனிமே கடவுள் நமக்காக அழமாட்டார். இனிமே கடவுள் நமக்காக கண்ணி சிந்த மாட்டார். அன்று கண்ணி சிந்தினார் அவர், நேற்று மீண்டும் மாறாதவர் நமக்காய் கண்ணி சிந்துவார் என்று நாம் ஒரு தப்பு கணக்கு போட்டுவிடக்கூடாது. பிரியமானவர்களே, கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை உணரவில்லை என்று சொல்லுவாரே தவிர உங்களுக்காக எனக்காக இனி கடவுள் அழமாட்டார். நமக்கு ஒன்று உண்டானால் நமக்காக நாம் அழுவோம், நம்மை சார்ந்ததான் அழுவார்கள். அப்படிப்பட்ட அழுகை இல்லாதபடி பேரு வகை நம்முடைய வாழ்க்கையில் விடும்படியாக கடவுள் தேடி வந்த காலத்தை, இந்த காலத்தை முற்றிலும் பயன்படுத்தி, அவரது கிருபையின் காலத்தை முற்றிலும், இரக்கத்தின் காலத்தை முற்றிலும் பயன்படுத்தி மனம் திரும்புவோம், கனிகள் கொடுப்போம், மறுரூபமாகுவோம், கடவுளுக்கு உரியவர்களாய் வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.